ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் மாதம் 15,000 முதல் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கணுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், என் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா. இந்த படத்தை பார்ட் 1 பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு தெலுங்கு மூவினே சொல்லலாம், ஏன்னா இது வந்து தெலுங்கு அண்டு பைலிங்கல் மூவி. ஒரு 5 லாங்குவேஜில் இந்த படத்தை டப்புடு பண்ணுறாங்க. இதில் வந்து அல்லு அர்ஜுன், அல்லு அர்ஜுனுக்கு நியா ரஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. பதத் பாசில் இதில் வெள்ளனா ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பதத் பாசில் அண்டு அல்லு அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் போஸ்டர்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னென்னா இன்றைக்கி 9:45 ரஷ்மிகா மந்தனா அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா சுகுமார், அவன் தான் இந்த படத்தோட டேரக்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது, அது ஒரு நல்ல வரவேற்பு. அதுக்கடுத்து டீசரும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. இது வந்து பார்ட் 1 வந்து கிறிஸ்மஸுக்கும் பார்ட் 2 சம்மருக்கும் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்களாமா. இது வந்து டிஎஸ்பி தான் மியூசிக் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவியாக எடுக்க போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்லாம் வருதுன்னு. அடுத்தபடியாக என்ன அப்டேட்னா அரண்மனை திரி. இந்த படத்தோடு நம்ம சொல்லத்துக்கு முன்னால் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நாலு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த படம் வந்து போச்சா ஹாலிடேஸ் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படி எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னா நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வரப்போதாமா. இதில் வந்து நம்ம ஆர்யா கன்யா, அது ராசி கண்ணா, ஆண்ட்ரியா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து அரண்மனை 1, 2 அந்த ஒரு சீக்குவலாக இருக்க போதாமா. இது வந்து சுந்தர்சியாக தான் தயாரிக்கிறாரு. இது ஒரு டிஜிட்டல் கட்சியாகர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவி, நம்ம உதயநிதி ஸ்டாலினோட கலைஞர் டிவி, அவங்க தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க டிஜிட்டல் கட்சி. இப்போது நிறைய நல்ல நல்ல படத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்யாவோட சால்பேட்டா பாரம்பரியம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட்டு கையில் நாளைக்கு வரப்போதாமா, எந்த டைமுக்கு ஒரு இன்றைக்கி அப்டேட் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்தபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இந்த மூவியோட அப்டேட் நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், 6 மணிக்கு வருதுன்னு. இப்போது சொல்லிட்டாங்க இந்த 6 மணிக்கு என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு எட்டீம் சாங் ஒன்று இருக்காமா, அந்த சாங் தான் வரப்போகுது. இந்த படத்தோட டேரக்டர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் செல்வகுமார், இவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். இது டிலி பாபா, அவர் தான் தயாரிக்கிறாரு. இது மியூசிக் ஜிவி பிரகாஷ், அவரும் ஹீரோவாக ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லலாம். பேச்சுலர் இது வந்து ஒரு ஹாரர் சொன்ன ரொமான்டிக் லவ் ஸ்டோரி கதையாக தான் இருக்குமாமா. இது ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. அடுத்து டீசரை நம்ம பார்த்துருப்போம், அதுவும் நல்லா தான் இருந்தது படம். அதுக்கடுத்து இப்போ செகண்ட் சிங்கிள் ஆட்டம் ஒரு தீம் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்கம்மா நாளைக்கு. இதுக்கு வந்து அடியே அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த தீம் சாங்குக்கு. ஓகே, நல்ல ஒரு டைட்டில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு இந்த சாங் தீம் சாங் ரிலீஸ் ஆக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள், இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 3 வருஷம் ஆகிடுச்சாமா. இப்போ அதை செலிப்ரேட் பண்ண விதமாக 3 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி பரியரும் பெருமாள் அப்படின்னு போட்டு இவங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மாரி செல்வராஜ் அவரோட டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு படம்னே சொல்லலாம் பரியரும் பெருமாள். அவரோட டேரக்ஷனில் நம்ம பாரஞ்சு தயாரிப்பில் இதில் வந்து கதிர் இவர் நடிச்சிருப்பார், அது கயல் ஆனந்தி அவங்களும் நடிச்சிருப்பாங்க, கதிர் கினியா, யோகி பாபு இவங்களாம் ஒரு காமெடி ரோலில் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து புளியந்தோப்பு அந்த கான்செப்ட் அந்த ஊர் மையமாக வச்சு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். கதைக்களம் ஒரு அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து பெரிய வசூல் துட்டியாக பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற படம்னே சொல்லலாம். ஏன்னா மாரி செல்வர் அப்படின்னு ஒரு டேரக்டர் அறிமுகப்படுத்திய ஒரு படம்னு சொல்லலாம். வேற லெவலான படம், பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தவர் தான். இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் நிறைவேஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்னு. ஓகே, இதில் நீங்கள் எந்த படம் உங்களுக்கு ஈகலாக பிடிச்சிருக்கு அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு காட்சியத்தில் வேறு ஒரு வீடியோவில் வேறு காட்சியில் சந்திக்கிறேன். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.